இந்த உலகம் தோன்றிய அந்த நாள் முதல் இந்த நாள் வரை நம்பிக்கை என்ற அச்சாணியில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமது வழிகாட்டிகள் நமது புராணங்களும் இதிகாசங்களும் தான். இவை பொழுதுபோக்கிற்காக எழுதப்பட்ட நாவல்கள் அல்ல, மனிதனுக்கு நம்பிக்கையையும் நல்லொழுக்கத்தையும் உண்டாக்க உருவானவை. புராணத்தில் குழந்தையாய் கோகுலத்தில் வளர்ந்து கொண்டிருந்த கண்ணனை கொல்ல காளிங்கன் என்னும் அரக்கனை ஏறிவிட்டான் கம்சன். அந்த காளிங்கன் என்னும் அரக்கன் பாம்பு உருவில் யமுனை நதியில் காத்திருந்தான். அவனை அடையாளம் கண்டுகொண்ட கண்ணன் அவன் தலை மீது ஏறி நடனமாடியே கொன்றான். சாகும் நேரத்தில் மனித உருவெடுத்து மன்னிப்பு கேட்ட காளிங்கன் தான் நினைத்த நேரத்தில் எந்த உருவத்தையும் எடுக்கும் வரத்தை வேண்டினான். கருணை கடலாகிய கண்ணன் அவன் கேட்ட வரத்தை அருளினான். இப்படி எந்த உருவத்தையும் நினைத்த நேரத்தில் எடுக்கும் வரம் பெற்ற காளிங்கனின் வம்ச வழியில் வந்த ஒரு இச்சாதாரி பாம்பின் கதைதான் இது. மனுஷ ரூபா எடுக்கிற இச்சாதாரி பாம்புகளை பத்தி நான் ஒரு புஸ்தகம் எழுதிட்டு இருக்கேன். அப்படியா? சாதாரண பாம்புகளை பாக்குறதே கஷ்டம், இப்படிப்பட்ட அதிசய பாம்பை நாம எப்படி பார்க்க முடியும் சொல்லுங்க. நாளைக்கு அமாவாசை, அந்த இச்சாதாரி பாம்பு தன்னுடைய இச்சையை தீர்த்துக்கிற நாள். காதலனும் காதலியுமா இருந்த அவங்க கணவனும் மனைவியுமா ஆக போறாங்க. நாளை ராத்திரி ஆண்நாகம் பெண்ணாகத்தை தேடிட்டு வரும். பெண்ணாகம் தண்டை மறந்து ஆனந்தமா ஆடும். அந்த ஆட்டத்தோட முடிவில் தான் ரெண்டு பேரா இருந்த அவங்க ஒருத்தர் ஆக போறாங்க. அப்படியா? அந்த பாம்பை உங்களால காட்ட முடியுமா? என்னால உங்களுக்கு அதை காட்ட முடியாது. ஏன்னா அந்த இச்சாதாரி பாம்பே நான் தான். ஆமா, ஏழெடுத்து நாடி படிச்சு இப்பிறவியையும் முப்பிறவியையும் அடையாளம் காட்டக்கூடிய
என் கணவர எனக்கு அடையாளம் காட்டி ஆகணும். அவர் எல்லாமே ஆத்மாவுக்கு நிம்மதி இல்லை. அவர் இல்லாம என்னால இருக்க முடியல. அடையாளம் காட்ட முடியாது. இறைவன் விதித்ததை யாரும் மாற்ற முடியாது, மாற்றவும் கூடாது. ஒருத்தன் உன் கணவனை சுட்டுக் கொண்டதற்காக அவன் கூட்டத்தை அழித்து பெரும் பாவத்து செய்துவிட்டார். உனக்கு உதவி செய்து நீ செய்யப்போக்கு பெரும் பாவத்தில் நான் பங்கு கொள்ள மாட்டேன். இன்னையில இருந்து மூணாம் அமாவாசைக்குள்ள நானும் என் கணவரும் இணைஞ்சிட்டோன்னா எப்பவும் எந்த பிறவியிலையும் யாராலையும் எங்களை பிரிக்க முடியாது. தயவு செஞ்சு அடையாளம் காட்டு. முடியாது, அடையாளம் காட்ட மாட்டேன். என் காதல் உண்மையானதுண்ணா. நான் என் ராஜாவுக்காகவே வாழ்ந்தது வாழறது உண்மைண்ணா. உன்னால இல்ல, உன்னையும் என்னையும் படைச்சானே ஆண்டவன், அவனால கூட நாங்க சேரதை தடுக்க முடியாது. நீ கடவுளை கும்பிடுறது உண்மைண்ணா. எப்பவும் எந்த காரணத்துக்காகவும் என்ன அடையாளம் காட்டி கொடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிக்கிறேன். முடியாது, வீணா போகாத ஊருக்கு வழி தேடாது. நீ நினைப்பது நடக்காது, நடக்கும் விடமாட்டேன். உன்னை எச்சரிக்கிறேன், என்னை பற்றிய உண்மைகளை நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. நீ சொன்ன ராஜா எங்களுக்கு எல்லாம் ரொம்ப போர் அடிக்குது. என்ன பண்ற, ஒரு பாட்டு பாடுற? ஒரே ஒரு பாட்டு பாடுறா? வேண்டாம்டா, எனக்கு பாட்டு எல்லாம் பாட தெரியாது. இந்த கதையெல்லாம் வேணா பாடு. ஏய் பாடுமா, சொன்ன கேளுங்கடா. நான் பாடினா காட்டுல இருக்கிற மிருகங்கள் எல்லாம் ஒண்ணு செத்து விழுந்துரும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப பாட என்ன சட்டத்தையே காணா, இவனுக்கும் கலண்டுச்சா? என்னடா நீங்க குருவாயிடுவீங்க, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உங்க நட்டும் கலண்டுடும். நிச்சயமா. அப்புறம் பச்சையில மூங்கிலு சங்க ஊதிட வேண்டியதுதான். ஆண் சங்கா பெண் சங்கா? எந்த சங்கில சத்தம் வருதோ அந்த சங்கு. அதுக்கப்புறம் என்னது, நானும் உங்க மாதிரி காலை தூக்கி வச்சிருவேன். அது குரு. என்னது குரு? குரு மறுபடியும் வண்டி அங்கேயே நிறுத்திட்டியா? உள்ள கொண்டு போய் நிறுத்துறவரை பொறுமை இல்லையா? அடுத்த தடவை நிறுத்துறேமா. ப்ளீஸ், ரோட லட்சம் தடவை சொல்லியாச்சு. அண்ணா கடை கொஞ்சம் எண்ணெய் ஊத்துங்க. சரிம்மா, உள்ள வா. அடடா அதான் வந்தாச்சு இல்ல, ஏன் சும்மா கத்திட்டே இருக்க? பிரசாம குளிச்சுட்டு வந்து பிரசாதம் எடுத்துக்கடா. நிம்மதியா டிஃபன் சாப்பிடலான்னு இங்கே எடுத்து வந்திருக்கேன். சரி, கொடுப்பா. இல்ல உனக்கு வேற வேலை இல்லையா? உங்களை காதலிக்கிறது தவிர வேற என்ன வேலை இருக்கு? என்னப்பா என்ன கலாட்டா? இத கொஞ்சம் கண்டிக்க வேணுமா, தாங்க முடியல. என்னம்மா நம்மள விட்டா அவளுக்கு வேற யாருப்பா இருக்கா? ஆமா மாமா, உங்களை விட்டா எனக்கு வேற யாரு இருக்காங்க? இங்க பாருங்கம்மா. ஏண்டா சும்மா பிள்ளைய திட்டுற? ஆறுமுகம் சீக்கிரம் டிஃபன் கொண்டாங்க. ஹலோ பிரியமா, நான்தா சத்யா. வந்தாச்சா? 10 மணிக்கு தான் ஃபிளைட். அவ வந்த உடனே இங்க வர சொல்லுங்க பிரியமா. சரி. ஆ
சத்யா என்னடா இந்த நேரத்தில் எதுக்கு வர சொன்ன? வாடா அப்படி என்ன தலைப்புற விஷயம் சொல்லு. அட சொல்லா சத்யா, நேத்து நம்ம பசங்க எல்லாம் சேர்ந்து வேட்டைக்கு போனோம். ராத்திரி சாப்பாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் சீட்டுக்குள்ளி போட்டு தமாஷா விளையாடிட்டு இருந்தோம். எனக்கு வந்து சீட்ல நான் பாடணும்னு வந்தது. அடடே பிரமாதமா பாடிருப்பியே, அடி முத்து முத்து முத்திட்டானுங்களா? நான் சொல்றது கேட்டா? என்னையும் அறியாம எனக்கே தெரியாம எனக்குள்ள இருந்த அந்த ராகம் அதை நான் பாடின. நான் பாடிட்டு இருக்கும்போது ஒரு பெண் குரல் என் பாட்டை தொடர்ந்து பாடிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ ஒரு மின்னல் அந்த வெளிச்சத்துல அந்த கண்கள் ஒரு பொண்ணோட கண்கள் அதை நான் பார்த்தேன். யாரா அந்த பொண்ணு? என்னால அவளை பார்க்க முடியலடா. அடச்ச பார்க்க முடியல, என்னடா சொல்ற? அந்த பாட்டு கூட எனக்கு மட்டும்தான் கேட்டுச்சு. நம்ம பசங்க யார் காதலையும் வெளியிலும் சொல்றானுங்க. அப்படின்னா இது சுத்த பூச்சி தர வேலை. பிரம்மடா, ஏன்டா மனசு போட்டு குழப்பிக்கிற? இல்ல சத்யா, பிரம்ம இல்ல. அந்த கண்கள் அந்த பாட்டு என்ன சுத்தி சுத்தி வருதா சத்யா? எனக்கு சொல்ல தெரியலடா. சொல்லாத, வேற ஒண்ணு இல்ல. நீ டோட்டலா பயந்து போயிருக்க, இத வேற யார்ட்டையும் சொல்லாத. வயிறு வலிக்க சிரிக்கிற போறாங்க. சத்யா இன் சீரியஸ் கரெக்ட். இதே ரேஞ்சில போன சீரியஸ் ஆயிடும். வாடா, அட கீழ வாடா. சத்யா இன்னைக்கு நைட் நீ இங்கே படுத்துக்கடா. படுத்துக்கிட்டா போச்சு. என்னடா அது, சும்மா ஏன் அவளை திட்டிக்கிட்டே இருக்க? ஏன்டா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? அவதான் சின்ன பிள்ளை தனம் நடந்துகிட்டா, அதுக்கு போய் நீ ஏண்டா? என்னடா சத்யா, எனக்கு அவ கண்கள் பார்க்கணும், அவ யாருன்னு பார்க்கணும். நான் போறேன், நீ வர. இந்த காட்டுக்குள்ள எந்த பொண்ணுடா வருவா? வந்து பாட்டு வர பண்ணாரா? போட கேக்குதா? பாட்டு சத்து கேக்குதா? பாட்டும் கேட்கல ஒண்ணும் கேட்கல. என்ன ஆச்சு உனக்கு? என்ன சிரிக்க? ஏண்டா உன் பைத்திய கடத்துறதுக்கு ஒரு அளவே இல்லையா? வாடா போற. நான் அவளை பார்க்காம வரமாட்டேன்.
இப்ப நீ வரப்படியா இல்லையா? நான் வரமாட்டேன்னு சொல்றேன்ல, வரையா இல்லையாடா? முடியாது, வரமாட்டேன். உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணுமே. என்ன விஷயம்? இந்த பேய், பிசாசு, மோகினி எல்லாம் சொல்றாங்களே, அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன் தம்பி இப்படி கேக்குறீங்க? அது ஒண்ணு இல்லண்ணே, என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வேட்டைக்கு போயிருந்தான். சரி, வந்ததுல இருந்து புலம்பிக்கிட்டு இருக்கான். அதான் காட்டு பக்கம் வயசு பிள்ளை, எதையாவது பார்த்து பயந்துருப்பாரு. ஆட போங்கன்னா இந்த காலத்துல போய். இந்த காலமா இருந்தா என்ன தம்பி, நல்லதுன்னு ஒண்ணு இருந்தா கெட்டதுன்னு ஒண்ணு பின்னாலேயே நிக்கும். சரி, பயந்துட்டதாக வச்சுக்கங்க. அதுக்கு என்ன பண்றது? அது வந்து தம்பி, இந்த கல் மண்டபம் தாண்டி மலை மேல ஒரு ஆசிரமம் இருக்கான். அங்க ஒரு சாமியார் இருக்காராம். அவர் ரொம்ப சக்தி உள்ளவர்னு எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. அவர்கிட்ட போய் விவரத்தை சொன்னீங்கன்னா அவர் எல்லா தாயத்தையிட்ட மந்திரிச்சு கொடுப்பாரு. அதை வாங்கி கட்டினீங்கன்னா எந்த கெட்டது நெருங்காது தம்பி. ரொம்ப தேங்க்ஸ். நான் வரட்டா? சொல்லு. கல்மண்டம் தாண்டி ஒரு ஆசிரமம் இருக்கான், அங்க ஒரு சாமியார் இருக்கானா, அவரை போய் பாக்குறோம். எதுக்கு? ரெண்டு பேரும் சன்னியாசம் வாங்கிக்கிறதுக்கு. மனையா, நீ எதையோ பார்த்து பயந்து குறைச்சிருக்கான். அதான் எப்ப பார்த்தா உளறிட்டு இருக்க. அவரை போய் பார்த்தா மந்திரிச்சு தாயை தீர்த்து கொடுப்பாரு, எல்லாம் சரியா போகும். வா. என்ன நான் எங்கே வரல? இப்ப நீ வரப்போறியா இல்லையா? நோ, ஐ அம் நாட் கமிங். லுக் சத்யா, அவளோட கண்கள், அவளோட பாட்டு என்ன விட்டு போக கூடாது. என் கூட அதுக்கு தடையா யார் இருந்தாலும் எது இருந்தாலும் அது எனக்கு தேவையில்லை. பிளீஸ், நான் என்ன இங்கே இருக்கட்டா? தேங்க்யூ. என் வீட்டுக்கு போலாம். எனக்கு ஒண்ணும் வேலை இல்லடா, எனக்கு தனியா இருக்கணும்டா. சரியா சத்யா, சாரி. எங்க அந்த கேட்ட பையன்? யார் அந்த கேட்ட பையன்? வந்தாண்டா குரு. குரு போய் கேட்டு பயன்றீங்க? இருந்தா குரு, இல்லைன்னா கேட்டு பய தானே. ஆமா, எங்க அந்த கேட்டு பய? அந்த பைய தோப்புக்கு போயிருப்பான். அவன் தோப்புக்கு தான் போயிருக்கான்னு நீ எப்படி கரெக்டா சொல்ற? தொம்போடு அவசரமா போன என்ன அர்த்தம்? அதான் அதான். ஆமா, இந்த தாடிக்கார பையகிட்ட நம்ம ரெண்டு பேரும் நல்ல பேரே வாங்க முடியாதா? தாடிக்கார பையகிட்ட நாம ஏன் நல்ல பேர் வாங்கணும்? தாடிக்காரனுக்கே நல்ல பேர் கிடையாது. என்ன 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 ஒரு யோசனை ஐடியா. அதுக்கு இந்த கத்தா, இந்த கிழக்கு பையன் அடிக்கடி இச்சாதாரி பாம்பு இச்சாதாரி பாம்பு சொல்லிட்டே இருக்கானே, அத புடிச்சிட்டு வந்தா முன்னாடி நிறுத்தினா உள்ளரிச்சு போயிடுவானே. ஆமா, இந்த இச்சாதாரி பாம்பு இச்சாதாரி பாம்புன்னு சொல்றாங்களே, அது எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியாதா? சத்தியமா தெரியாதா? சத்தியமா நிச்சயமா தெரியாதா? தெரியவே தெரியாதா? நிச்சயமா தெரியாது. உனக்கு தெரியுமா? தெரியும். எப்படி இருக்கும்? எந்திரி உள்ள இருக்கா? இப்படி வா. இப்படி வா வா. என்ன மரியாதை குறையுது? நான் அப்படியே குப்புறப்படுத்துக்கிறேன். அதெல்லாம் பண்ண முடியாது. ஏற்கனவே கிழவனுக்கு நான் பண்ணி ஒரு இதா இருக்கேன். கிழவனோ குமரனோ யோசனை வேணும்னா காலை புடிச்சுதானே தீரணும். சரி, சும்மா புடிச்சா அப்படி பாட்டு கட்டோடு குழலாடாட, காலோடு காலாடாட. அந்த இச்சாதாரி பாம்பு எப்படி இருக்கும்னு கொஞ்சம் சொல்லி தொலையண்டா. கம்ம. அந்த இச்சாதாரி பாம்பு எப்படி இருக்கும்னா? எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இச்சாதாரி பாம்பு மாதிரியே இருக்கும். அப்படியே வாயில குத்துனு உள்நாக்கு நெறிஞ்சிடும். இறங்க. டாக்டர் ராதிகா, சைக்கியாட்ரிஸ்ட். ஹலோ, என் பேர் சத்யா. நம்ம ராஜா. நேற்று ஈவினிங் போன் பண்ணிருந்தோம்ல? ஓ எஸ், உட்காருங்க. பேசுடா.
ஹலோ, ஐம் ராதிகா. ஹலோ, ஹலோ. தட்ஸ் குட். அப்புறம் ஹவ் ஆர் யூ? யா, ஃபைன். தட்ஸ் குட். ஓகே, கம் ஆன், லெட்ஸ் கோ. கம் ஆன், போடா. ராஜா, உங்களுக்கு தெரியுமா நான் எப்படி சைக்கியாட்ரிஸ்ட் ஆனேன்னு? நான் காலேஜ்ல படிக்க போது ஒருத்தரை காதலிச்சேன், மாதிரிதான். அப்புறம் என்ன, வழக்கமா தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணேன், என்ன எப்படியோ காப்பாத்துட்டாங்க. அப்புறம் நான் அந்த ஆளை மறக்கல. எங்க அப்பா என்னோட மனோதத்துவ டாக்டர் கிட்ட அனுப்பிச்சாங்க. இன்னும் ராஜா, ஷி வாஸ் அ பிரில்லியன்ட் வுமன். உயிருக்கு மேல காதலிச்சவனை கஷ்டப்படுற நேரத்துக்குள்ள மறக்க வச்சிட்டாங்க. அந்த நிமிஷம் எனக்குள்ள ஒரு முடிவுக்கு வந்தேன், நானும் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் ஆகணும்னு. ஹஸ் சார், வெரி இன்ட்ரெஸ்டிங். நான் வரேன். சிடா சிடா, உட்காருங்க. ரிலாக்ஸ் ராஜா. என்ன உங்களுக்கு முன்ன பின்ன தெரியுமா? அப்படி இருந்தா என்ன பத்தி நான் சொன்னேன்? நான் இட்ஸ் யுவர் டர்ன், டெல் மீ. டெல் யூ வாட்? உங்க பிரச்சனையே. சாரி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ராஜா. என்னால உங்களுக்கு உதவ முடியும், பிளீஸ் பிலீவ் மீ. லுக் டாக்டர், எனக்கு எந்த உதவியும் தேவையில்லை. ஒரு மனுஷன் இதை பத்தி நினைக்க கூடாதா டாக்டர்? ஒரு பாட்டு, அதை நான் உங்ககிட்ட சொல்லணுமா? நாட் நெசசரி. நான் பார்த்த அந்த கண்டு, அதை நான் யார்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. Of course. லுக் டாக்டர், இதெல்லாம் என்னுடைய பிரச்சனை இல்லை. இதை உங்ககிட்ட சொல்லணுமா? You have to. No, 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 absolutely not. டாக்டர், come on. Sit down. நான் உங்ககிட்ட சொல்றேன். கண்ணமுடிய அந்த கோட்டை, அந்த கால்கள், அவளோட கண்கள் என்ன சுத்தி சுத்தி வாது. டாக்டர், நீங்க இதை பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு தடவை பாத்தீங்கன்னா உங்களாலேயே மறக்க முடியாது. அப்படியா? ஆமா. அப்படி என்ன இருக்கு அந்த கண்ணில்? நீங்க இதை பாக்குறீங்களா? Thank you.
ஆங்காங்க போயிருக்காங்க, வர்றதுக்கு 20 நாள் ஆகும் சார். என்னப்பா நல்லா வந்திருக்கா? நல்லா வந்து அமாவாசை, இன்றைய இருந்து 3 அமாவாசைக்குள் அந்த நாகராணி உன் சகோதரனும் உடலால் சேர்ந்து விட்டால் பிறகு யாராலும் எந்த ஜென்மத்தையும் அவர்களை பிரிக்க முடியாது. என்ன சொல்றீங்க சாமி? தம்பி, அமாவாசை ஆதிசேஷ நட்சத்திரமான ஆசிரேஷ நட்சத்திரம் உச்சத்திற்கு வரும்போதுதான் அந்த நாகத்திற்கு சக்தி. அன்றுதான் அவள் தன்னுடைய நாகமணி வெளிச்சத்தில் உன் சகோதரனை தீண்ட முடியும். இந்த 3 அமாவாசையன் அவனை காப்பாற்றிவிட்டால் அவளால் எதுவும் செய்ய முடியாது. எப்படியாவது ராஜாவை காப்பாத்தியான, அதுக்கு நீங்க தான் ஒரு வழி சொல்லணும். தம்பி, இந்த ரட்சையும் சகோதரனை கொண்டு போய் கொடு. இது அவன் கையில் இருக்கும் வரையில் அந்த நாகம் மட்டுமல்ல வேறு எந்த சக்தியும் அவனை அண்டாது. இந்த
இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன். நெல், இதை நீ மிகவும் ஜாகிரதையாகவும் சகோதரனும் சேர்க்க வேண்டும். அந்த நாகம் வேறு எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் வந்து இந்த ரட்சையை உரியவரிடம் சேர்க்க முடியாமல் தடுத்துவிடும். ஜாகிரதை.
Thank you.
விடக்கூடாது அந்த பாம்பை. உயிரோடு விட்டு வைத்தால் அதன் அக்கிரமத்திற்கு எல்லையே இல்லாமல் போய்விடும். உன்னால ஒரு அப்பாவி உயிரிழந்துட்டா. என்ன உணர்கிறாய்? என்னை பற்றின உண்மைகளை நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு எச்சரிச்ச, மீறி அவங்கிட்ட சொல்லிட்ட. உண்மை தெரிஞ்சாவ கண்டிப்பா என் லட்சியத்துக்கு தடையா இருப்பா. வேற வழி இல்லாம அவனை கொண்டுட்டேன். பாவம் செஞ்சவனை விட செய்ய தூண்டவனுக்கு தான் தண்டனை அதிகம். என் பாத்திய மீறின உன்ன உயிரோட விட்டு வச்சா என் கணவரை நான் அடையவே முடியாது. என் லட்சியம் நிறைவேறாது. வைத்தியக்கார பாம்பே, நான் உன்னை உயிரோடு விட்டு வைத்தால்தானே நீ என்னை கொல்லப் போகிறாய். பார்த்து விடலாம். ஏ நாகமே, நான் உன்னை வளர்த்தது உண்மையானால் அந்த வெறிவிடுத்த பாம்பை கொன்று விட்டுமா? ஓ வளர்த்த பயனை அடைந்து
எப்படிமா இருக்கு? என்னமோப்பா உன் இஷ்டம், வர வர நீ என்ன செய்யற ஏது செய்யறன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏதோ செய். மாமா மாமா போச்சுக்க மாட்டீங்களே, இதுக்கு போய் இவ்வளவு விலை கொடுத்து வாங்கிருக்கீங்களே. நீங்க மட்டும் ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் அப்படியே போஸ் கொடுத்துருப்பேன். வேணாமா, ஏன் முளைக்கிறீங்க? ஊடுங்க. ஈஸி மேம், ஈஸி. தம்பி கை காட்டுப்பா. எங்கிட்ட இல்ல, அங்க குறி பாக்குற விட்ட. ஏமா உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு? என் கண்ணு இல்ல, ஒரே ஒரு தர காட்டுப்பா. என் ராஜா இல்ல, விடுமா காட்டுப்பா. தாயே சாமுண்டீஸ்வரி நல்ல வாக்கு வந்து சொல்லு. சாமி நினைச்ச காரியம் எல்லாம் கை கூட போகுது. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவிய. தாத்தா அங்க போனா தானே பேட்டி இங்க கெஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுக்க வருவா? ஐயா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நீ எப்படி இருக்க? என்ன என்ன பாக்கியா? சோசியம் கைரேக சோசியம். சோசியம் பாக்கியா? என் கை என்ன செஞ்ச பாக்குறது? அந்த கையை நீட்டு. அந்த மதுரை வீர வந்து ஏ மதுரையில இருக்கிறவர தொந்தரவு பண்றீங்க. ஆசி பாட்டெல்லாம் ஒண்ணு கட்ட வேண்டாம், சும்மா கதைக்கு வாங்க. சாயி சாமுண்டீஸ்வரி. ஏ இப்படி தலையாடுறீங்க, கையில என்ன பெருமா கோயில் மாடு தெரியுதா? இல்லாத்தா கருணன் தெரியுது. கருணனா? எங்க தங்கம் கையில இருந்து தூரம் வச்சிருக்கேன். ஆனா ஆமா தாயி, இந்த கைக்கு சோசியமே பார்க்க தேவையில்லைங்கிற கருட ரேகை கச்சிதமா அமைஞ்சிருக்கு. அம்புட்டியன் பாம்பு கூட பக்கம் வராதுன்னா பாத்துட்டேன். தங்கம் வேலையா இருக்கா? அதான் நான் கொண்டு வந்தேன். தேங்க் யூ வெரி மச். குடிங்க, இன்னைக்கு பால் ரொம்ப சுவையா இருக்கும். ஏன்னா நானே எச்சில் பண்ணி கொண்டு வந்தேன். வேற வேலை இல்லை.
சின்ன பொண்ணா கொக்கா, நம்மாலும் வாய திறந்தா மணி ஆறுல இருந்து ஆரஞ்சுக்குள்ளதானே இருக்கும். வணக்கம், குட் மார்னிங். என்னமா சின்ன பொண்ணு, போமா? இந்த பாத்து பாரு, நல்லா இருக்கும். இவ கைய பார்த்து கருட ரேகை இருக்கு சொல்லிட்டு போனால, அதான் அம்மாவுக்கு மீன் இல்ல பாம்பா தெரியுது. போவடி. இல்லம்மா. சரி சரி, போய் வேலையை பார்ப்போம். அது வந்ததுல இருந்து நீங்க ரொம்ப மாறிட்டீங்க. இப்ப எல்லாம்
நீங்க யார் கூடயும் பேசுறதே இல்ல மேம். ரொம்ப ரொம்ப மாறிட்டீங்க. அதான் பார்த்தேன், அந்த படத்தை எடுத்துட்டு போய் மாடியில இருந்து, அதா நம்ம வீட்டு மாடியில இருந்தா. ஒன்னும் புரியல. இதோ டிரைவர் வந்தாச்சு, நீ இந்த கார்ல புறப்படு போ. டிரைவர் பிரியாவ காலேஜ்ல இறக்கிட்டு வாங்க.
Thank you.
என்ன நம்ம சின்ன பொண்ணு இல்ல அது செத்து போச்சு. சின்ன பொண்ணு கிளியா? எங்க வீட்டுல எல்லாரும் மாறிட்டாங்க, நமக்குன்னு இருந்த சின்ன பொண்ணு செத்து போயிடுச்சு. பாம்பு சட்டை? பாம்பு சட்டையா? ஆமா அத்தேமா, வீட்டுல பாம்பு இருக்கு. அன்னைக்கு மீன் சட்டையில பாம்பு பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க யாருமே நம்பல. இன்னைக்கு அப்பா படுத்து வரைக்கும் போயிடுச்சு. ஐயோ, யார் செஞ்ச புண்ணியமோ, அப்பா ஒண்ணும் பண்ணல. இது அவன் தெரியுமா? தாயே, இப்ப என்னடி பண்றது? தம்பி, அத்தேமா, அத்தேமா, கடத்தல யாரோ ரெண்டு தானியார் வந்துருக்காங்களா? அவங்க பாவெல்லாம் கூட பிடிப்பாங்களா? நான் வேணா போய் அவங்களை கூட்டு வருமா? சாமி, யாரு? நான் லட்சுமி அம்மா வீட்ல இருந்து வரேன். சாமிய பாக்கணும். ஏன் என்ன பார்த்தா சாமியா தெரியலையா? இடுப்புல பெல்ட் இல்ல. என்னப்பா கரப்பான் பூச்சி? கரப்பான் பூச்சி? பூச்சி நல்லா சொல்லுப்பா, நேரம் தெரியாம வருமே. என்னம்மா விஷயம்? எங்க வீட்டுல ஒரு பாம்பு. பொண்ணு பொண்ணுங்கள பாம்பு இருக்கு இல்லைன்னா பாம்பு இருக்கு. என்ன பாம்பு? அது நல்ல பாம்புங்க. நல்ல பாம்பா? சாரப்பாம்பு, தண்ணி பாம்பு, மண்ணுடி பாம்புனா நான் பிடிப்பேன். நல்ல பாம்பு, நாகப்பாம்புனா என் சிஷியம் போதும். சிஷியா, நீ போய் புடிச்சு பேர் எடுத்துட்டு வா. பேர் எடுத்துட்டு எங்க வர்றது? பாம்பு என்ன குத்தி நுர தள்ளி நீளம் பூத்து நான் கிருஷ்ணர் மாதிரி புல்லாங்குழல் வாசிக்க வேண்டியதான். சும்மா அம்மா, நாங்க வெளியே வேணா வந்து பாம்பு பிடிக்கிறது இல்ல. உங்களுக்கு வேணா இங்க கொண்டாந்து விடுங்க, நாங்க புடிச்சு காட்டுறோம். ஆனா அதிக செலவாகும். ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. என்ன செலவானாலும் பரவாயில்ல, நீங்க எப்படியாவது வந்துதான் ஆகணும். நம்மள சாகடிக்காம விடமாட்டா போல இருக்க. அம்மா, நாங்க அவசியம் வர்றோம். நீ என்ன பண்ற? மகுடி எடுத்துட்டு வா. நீ முன்னாடி போ. என்னடா மகுடி மேல கரப்பான் பூச்சி? எது மேலதான் கரப்பான் பூச்சி உட்காரு பாரு. நீ முன்னாடி போ. இந்தாங்க மகுடி. என்ன வாய் வீங்கிருச்சு? நீங்க எல்லாரும் சும்மா இருந்ததுன்னு எடுத்து ஊதுறேன். குருவே, நீங்க ஊதும் போது நிஜமாவே பாம்பு வந்துருச்சுன்னா? அடியில எதுக்கு வச்சிருக்கேன்? வேற எடுத்து காட்டு. பாம்பு பயந்துரும், மயங்கிரும். பாம்பு பிடிச்சி, பாம்பு பிடிச்சி ஒண்ணு செஞ்சிடாதீங்க. காட்டுல எங்காவது கொண்டு விட்டு பள்ளி மருத்துவசிலுமா பாரோரேசம்தோரா.
சமோசி சமோசி. யோ குண்ணுமே ரீவியா பொய்யா ரீவியா. என்ன ஊதி முதல் டங்கு ஓட்டிட்டு போட்டு அங்க ஊதுன ஊதுக்கு பாதாளத்துக்கு அடியில் இருந்தாலும் பாம்பு வெளியே வந்திருக்கும். அது செவிட்டு பாம்பு என்னமோ வரல. வாங்க டிஃபன் சாப்பிடலாம் வாமா. ஊருக்கு போறதா சொன்னியே, போறதும் போற, நல்ல நாளா பாத்துக்கோ. இன்னைக்கு அம்மாவாசை, நல்ல நாள், எல்லாத்துக்கும் உகந்த நாள். ஏதேது மருமக கூட உன்ன மாதிரியே நாலு நட்சத்திரம் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. எல்லாமே மாறி போயிடுச்சு. எப்ப எது நடக்குதுன்னே புரியல. போ அத்தை, நீங்களும் பெரியத்தையோட போயிட்டுதான் வாங்கல. அது எப்படிமா உடனே புறப்பட முடியும்? வேலையெல்லாம் போட்டது போட்டபடியே இருக்குல்ல. கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் முடிச்சிடல. அப்புறம் என்ன? சரி நானும் போயிட்டு வரேன். நீ இங்கே இரு, நான் போய் கூட்டிங் சாய்க்கிறேன். ஓகே பிரியா. பிரியா
என்னப்பா பாம்பு ஒண்ணு வெளியில வந்திருக்கு, குழந்தைங்க வர இடம், எடுத்து போய் உள்ள விடு. ஓகே சார். எடுப்பா போ.
சரியான வாய் குளிர்கப்பலாட்டப்பா என்னமா உனக்கு குடும்பத்துல ஒரே குழப்பமா இருக்குங்க. அப்படியா 100 ரூபாய் கட்டணம் கட்டிட்டியா? கட்டியாச்சுங்க. உன் குடும்பத்துல இருந்து குழப்பம் போகணும்னா கையில இருந்து பால் வரும். வரலன்னா எதுல இருந்துமே பால் வராது. மராசுல உள்ள பால் பால் வச்சுல போதான் பால் குடிச்சு இன்னும் கொஞ்சம் பால் ஊத்துங்க. நான் என்ன மாதவரம் பால் பண்ணி வச்சிருக்கேன், எந்திரிச்சு போமா. சரி அடுத்த ஆளுவா காலத்தொட்டு கும்பிடுமா. உனக்கு என்னமா கூட என் தம்பிக்கு காது கேட்கலீங்க. அவங்க அப்பாவுக்கு கேட்காதுங்க. அவங்க அம்மாவுக்கு கேட்காதுங்க. குடும்பத்துக்கே காது கேட்காத அப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? உங்க சக்தியால காது கேட்கும்னு சொன்னாங்க. 100 ரூபாய் கட்டணம் கட்டிட்டியா? கட்டிட்டங்க. உன் தம்பிக்கு காது கேட்கணும்னா கையில இருந்து பால் வரும். கை விட்டு பால கொண்டு போய் 3 நாளைக்கு வைங்க. அது தயிராகும். தயில இருந்து வெண்ணெய் எடுத்து வெண்ணெயில இருந்து நெய்யை உருக்கி சுடச்சிட 3 ஸ்பூன் உங்க தம்பி அதுல ஊத்துங்க. அம்மா கவலையே படாத, உன் குடும்பத்தில் உள்ள குறையெல்லாம் நீங்கி போகும். உனக்கு கல்யாணம் நடக்கும். பக்கத்து விட்டு பரமசிவத்தை கூட்டிக்கிட்டு ஓடி போயிருவேன். இப்ப கையில இருந்து பால் வரும், அத புடி கை நீட்டு. ஓம் ஜெய பாதாரம்பத்த வரமோ பால அயவகுரே மன்னாடாமன்ற ஆரோசி வாடாதம்மா. பால் பால் கொஞ்ச நேரம் ராலேது உடம்பே எரியுமா, பின்னால என்ன நடக்குதுன்னே தெரியலையா. ஐயோ போமா போமா. ஐயா வரீங்களா? ஏன் பண்ண பாடைய ஊத்துறவே இல்லையே ஐயா. ஐயோ இந்த பாம்பை இப்படித்தான் ஜெயிக்க போற நேரத்தில் அந்த சூரியனையும் சந்திரனையும் விட்டு வைக்கல, கிரகணம்னு புரிஞ்சிருச்சு. நம்மள இங்க விட்டு வைக்க போறோம். அப்படி சொல்லாதீங்க மாமா. பாம்பு யாரையும் தேடி போய் தீண்டது, அதை சீன்னாட்டா தன்னை காப்பாத்திக்க எதிரிய தீண்டும். இருந்த இந்த பாம்பால இருக்கு கிரகணம் தான். என்ன சொல்றீங்க? இல்ல நீயே பாம்பு மாதிரி பேசுறிய, அதுக்கு தான் சொன்ன. கவலைப்படாதீங்க மாமா, இன்னைக்கு அமாவாசை நிலா இருக்காது. மாமா நான் பாம்பா இருந்தா என்ன செய்வீங்க? I'll still love you.
என்ன சாப்பிடல? சாப்பிட்டீங்கன்னா நம்ம போய் படுப்பேன்ல. எனக்கு இப்ப பசி இல்ல, போ. குட் நைட். வயசு பையா வயசு பொண்ணு, பி காபுல். குட் நைட். Thank you.
பிரியா, 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 தங்கம் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோ. தங்கம் 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 சத்தியா பேசுறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னால என் பிரதர் ராஜாவோட உங்களை பார்க்க வந்தேன், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். டாக்டர், அவன் உங்களுக்கு வரைஞ்சு காட்டின அந்த கண்கள் ஒரு பெண் பாம்புக்கு சொந்தமானது. அன்னைக்கு எங்க எஸ்டேட்ல நடந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு நாங்க போயிருந்தோம், அந்த போட்டோஸ் எடுத்தான். அதை டெவலப் பண்ணி பார்த்தப்ப டாக்டர், ஐ குட் நாட் பிலீவ் இட். ஃப்ரேம்ல இருந்த நாங்க எல்லாரும் அப்படியே இருக்கோம், ஆனா அங்க ஆடின அந்த பெண், அவளோட உருவம் மட்டும் எல்லா போட்டோவிலையும் பாம்பா எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. அந்த பொண்ணோட கண்களை எக்ஸ்போஸ் பண்ண ஃப்ரேம்ல இருக்கிற கண்களும் ராஜா உங்களுக்கு வரைஞ்சு காட்டின கண்களும் ஒன்னா இருக்கு. அந்த கண்கள் மூணு அமாவாசைக்குள்ள அவன் அடைய சபதம் எடுத்திருக்கிற ஒரு பெண் பாம்புக்கு சொந்தமானது. அந்த பாம்பு அமாவாசை அன்னைக்கு ராஜாவோட உடலால இணைஞ்சிருச்சுன்னா எந்த ஜென்மத்திலையும் அவங்களை யாராலையும் பிரிக்க முடியாமா டாக்டர், ராஜாவை காப்பாத்துற முயற்சியில என் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம். இந்த கேஸ் ராஜாவை காப்பாத்துற பொறுப்ப உங்க கையில இல்ல,
அவங்க அம்மா இருக்காங்களா? நீங்க என்ன விஷயம் சொல்லுங்க. லுக், இது ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க அம்மா எங்க போயிருக்காங்க தெரியுமா? தெரியாது. I don't believe this. டாக்டர், ராஜா என்னோட மாமா தான். பிளீஸ் சொல்லுங்க. பிளீஸ் கம். உட்காருங்க. இங்க பாருங்க பிரியா. இங்க பாருங்க பிரியா, நான் சொல்றதை கேட்டு நீங்க பயப்படவோ பதறவோ கூடாது. நாம நிதானமா இருந்தாதான் உங்க மாமாவை காப்பாற்ற முடியும். என்ன சொல்றீங்க? சொல்லுங்க, என் மாமாவுக்கு என்ன, என் ராஜாவுக்கு என்னாச்சு? பிரியா, இன்னைக்கு ஒரு நாள், ஒரே ஒரு நாள் உங்க மாமாவை காப்பாத்திட்டா அவருக்கு என்ன ஆபத்தம் வராது? ஆபத்தா? என்ன சொல்றீங்க? எஸ், உங்க மாமா வீட்டுக்கு வந்த உடனே எந்த காரணத்து கொண்டோ விடியற வரைக்கும், சூரியன் உதிக்கிற வரைக்கும் அவரை வெளியே போகாதீங்க. பிரியா, லெட் மீ டெல் யூ, என்னாலயும் நம்ப முடியல, ஆனா ஒரு பெண் பாம்பு உங்க மாமாவுக்காக ரெண்டு அமாவாசையா காத்துட்டு இருக்கு. இன்னைக்கு மூணாவது அமாவாசை. இன்னைக்கு அது உங்க மாமாவோட உடலால் இறங்கிருச்சுன்னா அப்புறம் அவர் நமக்கு உங்க மாமா வந்துட்டாரு நினைக்கிறேன். என்ன பார்த்தா வீண் குழப்பம் வரும். நீங்க ஜாக்கிரதையா இருங்க. எக்ஸ்கியூஸ் மீ, என்னாச்சு? யாரோ ஒரு பொண்ணு மயக்கமா கிடக்குங்க. யார் நீங்க? எதுக்காக நீங்க பூட்டி வச்சிருக்கீங்க? கதவை தருங்க. ப்ளீஸ் ஓபன் தி டோர். திறக்க மாட்டேன். கலாட்டா பண்ணாத. நீ யாரு, எதுக்காக வந்திருக்க, ஏன் வெளியே போக துடிக்கிற, எல்லாம் எனக்கு தெரியும். எல்லாம் தெரியுமா? என்ன தெரியும் உங்களுக்கு? நீ ஒரு பாம்பு, இச்சாதாரி பாம்பு. அப்பாவி ராஜாவை உன்னோட எடுத்துட்டு போக வந்திருக்கேன். உன் ஆசை நிச்சயமா நிறைவேறாது. பாம்பா? என்ன வளர்றீங்க? தயவு பண்ணி புரியற மாதிரி சொல்லுங்க. உனக்கு புரியாதுதான். தூங்குறவங்களை எழுப்பிடலாம், ஆனா தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்புறது கஷ்டம்தான். இங்க பாருங்க, நான் ராயல் எஸ்டேட் லட்சுமி அம்மாவோட மருமகன். யூ மீன் ராஜாவோட முறப்பொண்ணு? ஆமா. இங்க பாருங்க, டாக்டர் ராதிகா. டாக்டர், நான் சொல்றது தயவு செஞ்சு நம்புங்க. போன மாசம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் காலேஜ் கேம்புக்கு போயிருந்தோம்.
மணிக்கு அப்புறம் வீட்டுக்கு போறேன். தயவு செஞ்சு என்ன வைக்கிறீங்க? எங்க மாமாவை நான் பாக்கணும். எங்க அத்தை என்ன பாக்காம தவிச்சு போயிருப்பாங்க. வண்டர்ஃபுல் கதை பிரமாதம், நல்ல கற்பனை. அப்போ நீ பிரியா அங்க உன்ன மாதிரியே இருக்கிறவ பாம்பு இல்ல? அங்க என்ன மாதிரியா? ஐயோ இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. டாக்டர் பிளீஸ் எங்க வீட்டுக்கு போன் பண்ணி பாருங்க. ஸ்டாப் லாகிங் டாக்டர். நீங்க படிச்சும் என் மேல சந்தேகப்படுத்துறது உங்களுக்கு. வீட்டுல என்ன மாதிரியா ஒருத்தி இருக்கான்னு சொன்னீங்களே, அவன் மேல சந்தேகம் வரலையா? அப்படி என்ன நம்பிக்கை? ஓகே ஓகே, நீதான் பிரியா, அவ பாம்பு, ரைட்? ஓகே காலையில போலாம். ஸ்டாப் லாஃபிங் டாக்டர். நீங்க படிச்சவங்க என் மேல சந்தேகப்படுத்துறது உங்களுக்கு. வீட்டுல என்ன மாதிரியே ஒருத்தர் இருக்கான்னு சொன்னீங்களே, அவன் மேல சந்தேகம் வரலையா? அப்படி என்ன நம்பிக்கை? டெவலப் பண்ணி பார்த்தப்ப ஃப்ரேம்ல இருந்த நாங்க எல்லாரும் அப்படியே இருக்கோம். ஆனா அங்க ஆன அந்த பெண், அவளோட உருவம் மட்டும் எல்லா போட்டோவிலையும் பாம்பா எக்ஸ்போஸ் ஆயிருக்கு.
மகளே.